அனைவருக்கும் வணக்கம். ஆல்ஃபா என்எல்பி நடத்தும் மகத்தான சரிநிகர் மகளிர்கான இன்றைய போட்டியின் தலைப்பு என் ஊர் என் பெருமை. இன்றைக்கி நான் வந்து எங்களோட சொந்த ஊர் எனக்கு வந்து உடுமலைப்பேட்டை. அந்த ஊரோட பெருமை வந்து நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உடுமலைப்பேட்டை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே நாங்கள் என்ன சொல்லுவோம், புவர்மேன்ஸ் ஊட்டி அப்படிங்கிற மாதிரி உடுமலைப்பேட்டை வந்து பெயர் வாங்கியிருக்கு. ஏன் அப்படின்னா, கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து அந்தளவுக்கு நல்ல, மற்ற ஊர்களை கம்பேர் பண்ணுறப்ப எங்கள் ஊரில் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு மழை காலம், வெயில் காலம், எந்த கிளைமேட் எந்த சீசன் பார்த்தாலும் கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து உடுமலைப்பேட்டை வந்து எப்போவுமே நார்மலாக அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து எங்கள் ஊரை பற்றி நான் சொல்கிறேன். உடுமலை இதனுடைய மொத்த பரப்பளவு வந்து 7.41 கிலோமீட்டர். உடுமலை வந்து முதல் கோவை மாவட்டத்துடன் இணைந்திருந்தது. பின்பு பல காரணங்களால் திருப்பூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டு அதனுடன் உடுமலைப்பேட்டை ஒரு நகராட்சியாக இணைந்தது. திருப்பூர் மாவட்டத்தில் பழமையான நகராட்சி என்ற பெருமை உடுமலையே சேரும். உடுமலை வந்து ஒரு தொழில் நகரமாகவும் விவசாயம் செய்யும் வகையிலும் உள்ளது. இப்போ அடுத்தது வந்து உடுமலையோட வழித்தடங்கள் எப்படின்னு நான் சொல்கிறேன். திண்டுக்கல் மற்றும் கோவை இடையே முக்கிய சாலையாக உள்ளது. இந்த சாலை வந்து வர்த்தக ரீதியில் மிக முக்கிய பங்காற்றுகிறது. அப்புறம் பழனியையும் பொள்ளாச்சியையும் ரயில்வே பாதை மூலம் உடுமலை வந்து இணைக்கிறது. வரலாறு சொல்லும் உடுமலைப்பேட்டை நீதிமன்றம், உடுமலைப்பேட்டையில் நீதிமன்றம் வந்து வரலாறு சொல்கிற அளவுக்கு இருக்குது. என்னென்னா, இந்த நீதிமன்றம் சுற்று வட்டாரத்திலேயே முதன்மை எனலாம். மேற்கே பாலக்காடு வரை குற்றத்திற்கு என்றால் உடுமலை நீதிமன்றம் தான் வர வேண்டும். அந்த அளவுக்கு வந்து அந்த நீதிமன்றம் வந்து பெயர் போனது. அப்புறம் வந்து உடுமலைப்பேட்டை வந்து அரசு ஆண்களை மேல்நிலை பள்ளின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அது வந்து தளி ரோட்டில் இருக்குது. அது வந்து அந்த ஸ்கூல் வந்து சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பு இருந்தே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மிகவும் பழமையான பல சாதனையாளர்களை உருவாக்கிய பள்ளி அது. அது வந்து பாய்ஸ் ஸ்கூல், தளி போகிற ரோட்டில் இருக்குது. அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப அவ்வளோ வந்து பழமையான ஒரு ஸ்கூலு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து உடுமலைப்பேட்டையான முக்கியமான சில ஆன்மீக தலங்களை பற்றி நான் சொல்கிறேன். உடுமலைப்பேட்டை வந்து மாரியம்மன் கோவில், பிரசன்ன விநாயகர் கோவில், கொழுமம் மாரியம்மன் கோவில், திருமூர்த்திமலை அமலலிங்கேஸ்வரர் கோவில், கோடந்தூர் மாரியம்மன் கோவில், சவுந்தரராஜன் பெருமாள் கோவில், சிவன் கோவில், போடிப்பட்டி முருகன் கோவில், ஓம் சக்தி கோவில், கோட்டை மாரியம்மன் கோவில், குறிஞ்சிக்கோட்டை மாரியம்மன் கோவில், காமாட்சி அம்மன் கோவில், ஆஞ்சநேயர் கோவில், சித்தாண்டேஸ்வரர் கோவில், கோட்டமங்கலம் மாரியம்மன் கோவில், இந்த மாதிரி இவ்வளோ கோயில் இருக்குது. அங்கே சரௌண்டிங்ஸ்குள்ளேயும் உடுமலைப்பேட்டைக்குள்ளேயும் இவ்வளோ கோயில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த திருமூர்த்திமலை போகிற ரூட்டில் வந்து இந்த திருப்பதி ஸ்டைலே ஒரு உடுமலை திருப்பதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் கட்டிக்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா வெங்கடேச பெருமாள் கோயில். அந்த கோயில் வந்து 2018 இப்போ ரீசெண்டாக தான் வந்து கட்டினாங்க. அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இப்போ சனிக்கிழமையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் கிட்டத்தட்ட 1000 பேராவது வந்து அந்த கடவுளை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு வந்து வராங்க. கண்டிப்பாக வர்றாங்க. அந்த சனிக்கிழமை ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அந்த கோயில் வந்து ஒரு அவ்வளோ அழகாக வேலைப்பாடோடு அவ்வளோ அழகாக கட்டிக்கிறாங்க. எல்லாருமே ஒரு பார்க்க வேண்டிய ஒரு கோயில் அது. அதுக்கப்புறம் உடுமலை பார்த்திங்கன்னா திருமூர்த்திமலை வந்து பக்கத்தில், உடுமலைப்பேட்டை வந்து ரொம்ப பக்கத்தில் திருமூர்த்திமலை இருக்குது. அந்த அங்கே பார்த்திங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து அந்த திருமூர்த்திமலையே ஒரு அழகான ஒரு சூழ்நிலை. அவ்வளோ அழகான இடம் அது வந்து. வாட்டர் ஃபால்ஸு பக்கத்தில் பார்த்திங்கன்னா, அமராவதி டேம் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா இந்த முதல பண்ணை அந்த மாதிரி பார்க்கு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அப்புறம் அங்கேருந்து போனோம்னா சின்னார், அங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். அங்கே போனோம்னா சின்னார் அப்படிங்கிற ஊருக்கு போகலாம். கேரளா பார்டர்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழியெல்லாம் வந்து ரொம்ப ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அந்த போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் வந்து அந்த இயற்கை சூழலோடு பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உடுமலை வந்து இப்போ கிழக்கே பழனி மலையும் மேற்கே ஆனைமலையும் வடக்கே வந்து செஞ்சேரி மலையும் தெற்கே திருமூர்த்தி மலையும் கொண்டு இவற்றிற்கு ஊடே இருப்பதால் உடுமலை என பெயர் பெற்றது. உடுமலை வந்து எதனால் இந்த மாதிரி பெயர் பெற்றது அப்படின்னா, சுற்றிலும் மலைகள் இருக்கிறதுனால உடுமலை என பெயர் பெற்றது என்று நான் சொல்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இருக்கும் இந்த நகரம் தளி பாளையப்பட்டின் கட்டுப்பாட்டில் இருந்தது. உடுமலையை சுற்றி அமைந்துள்ள அருகாமை கிராமங்களான கனியூர், கடத்தூர், காரத்தொழுவு என பல்வேறு இடங்களில் மிக பழமையான சிவன் கோயில்கள் உள்ளது. இதில் வந்து கடத்தூரில் பார்த்திங்கன்னா சிவன் கோயில் வந்து ரொம்ப பழைய காலத்து கோயில். அந்த கோயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த சிவன் அந்த நந்தி அதெல்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ, அந்த சிவன் அந்த பிரதோஷம் டைம்லலாம் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் வந்து எக்கச்சக்கமான கூட்டம், எங்கெங்கேயோ இருந்தாலும் நிறைய பேர் அந்த கோயில் பழமையான கோயில்னு சொல்லிட்டு பார்க்க வர்றாங்க. அவ்வளோ பிரசித்தி பெற்ற கோயில். அங்கே குகையெல்லாம் இருக்கும். பார்க்குறக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த கோயில் பழமை வாய்ந்தது, கல்வெட்டுகள் எல்லாம் என்னெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க அதெல்லாம் பார்க்குறக்கு நல்லா இருக்கும். ரொம்ப பழமையான கோயிலாக இருக்கிறதுனால அது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறக்கு. அப்புறம் வந்து அமராவதி ஆறு வந்து அங்கே வருது. அந்த ஆறு வந்து
காவேரி ஆற்றுல, அதாவது கரூரில் இருக்க காவேரி ஆறில் போய் கலக்குது. இந்த அமராவதி ஆற்றோட தண்ணி வந்து கரூரில் இருக்க காவேரி ஆறில் போய் மிங்கிள் ஆகுது. அந்த பிளேஸ் எல்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கோயில் இருக்கிற இடம்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்புறம் திருமூர்த்தி சாரி திருப்பூர் மாவட்டம் வந்து உடுமலை மூன்று பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழப்பட்டுள்ளது. கிழக்கே தமிழனின் முதல் கடவுளான பழனி முருகன் அருந்தருளியிருக்கும் பழனியும் மேற்கே ஆனமலையில் உள்ள மாசாணியம்மன் கோயிலும் அமையப்பெற்றது. இந்த மாதிரி பழனி ஆனமலை இதெல்லாமே வந்து பக்கம் பொள்ளாச்சி பக்கத்தில் ஆனமலை இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே உடுமலைப்பேட்டை சரௌண்டிங்குள்ளே ஃபுல்லாகவே சுற்றிலும் மலைகள் கோயில் அந்த மாதிரி இடத்துல தான் இந்த உடுமலைப்பேட்டை அமைஞ்சிருக்கனால ரொம்ப அழகான ஒரு ஊர் அந்த உடுமலைப்பேட்டைங்கிறது. அப்புறம் உடுமலைப்பேட்டை வந்து நகராட்சியாக 1918 ஆனது ஆம் ஆண்டு. அப்புறம் வந்து இரண்டாம் தரம் வந்து 1970 முதல் தரம் 1979 பெற்றது. அப்புறம் வந்து உடுமலையில் வந்து நாராயண கவின்னு சொல்லிட்டு திரைப்பட பாடல் ஆசிரியரும் நாடக எழுத்தாளரும் அவர். அந்த நாராயண கவி அப்படிங்கிறவர் உடுமலைப்பேட்டைக்காரர் தான். அவர் வந்து விடுதலை போராட்டத்தின் போது தேசிய உணர்வு மிக்க பாடல்களை எழுதி மேடைதோறும் முழங்கியவர். சீர்திருத்த கருத்துக்கள் கலை அந்த மாதிரி நிறைய சீர்திருத்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். கலைவாணரின் குரு வந்து இவர் தான். உடுமலை நாராயண் கவி அப்படிங்கிறவர் வந்து கலைவாணரோடவே குரு தான் அவர். அப்புறம் வந்து கலைஞர் மு கருணாநிதியின் கதை வசனம் எழுதி அவர் எழுதின பல படங்களுக்கு வந்து இவர் வந்து பாடலாம் எழுதியிருக்கிறார். இந்த உடுமலை நாராயண கவி அப்படிங்கிறவர் இவர் ஏறத்தாழ ஒரு 10,000 பாடல்களை வந்து எழுதியிருக்கிறாரு. இனிமையான சுபாவம் கொண்டவர் இவர் வந்து உடுமலைப்பேட்டைக்காரர் அப்படின்னு சொல்கிற நான் ரொம்ப வந்து பெருமைப்படுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இவ்வளோ வந்து அற்புதங்கள் நிறைந்தது தான் உடுமலைப்பேட்டை. அந்த சரௌண்டிங்ஸு மெயினாக வந்து எங்கள் ஊரில் வந்து அந்த கிளைமேட் கண்டிஷன் வந்து ஒரு மழை காலத்தில் ஒரு வெயில் காலத்துலேயோ ரொம்ப வெயிலும் அடிக்காது ரொம்ப மழை வராது அந்த மாதிரி ஒரு எல்லாமே நார்மலாக இருக்கும். சுற்றிலும் இவ்வளோ ஊருக இவ்வளோ கோயில்கள்லாம் நிறைஞ்சு அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு அழகான ஒரு ரம்யமான ஒரு ஊர் எங்கள் ஊர். அதனால் கண்டிப்பாக எங்கள் ஊர் வழியாக எப்போ யார் நீங்கள்லாம் வந்தாலும் எங்கள் ஊரை வந்து பார்க்குறக்கு கண்டிப்பாக மறக்காமல் வந்து எங்கள் ஊரை பாருங்கள். அழகான ஊர் எங்கள் ஊர் நான் இது சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ வெரி மச்.